வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி யாஸ்ரா கேர்லில் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ராகியும் சமோசாவும் தான். இதை செஞ்ச உடனே நம்ம சீக்கிரமாகவே இன்றைக்கி லன்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்ச உடனே லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் லஞ்சுக்கு ரைஸை வச்சுட்டேன். சிக்கன் கிரேவி, ரசம், கத்திரிக்காய் பச்சடி அப்படின்ட்டு பிளான் போட்டுட்டேன். அதனால் நான் ஃபஸ்ட்டு ரைஸை வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி பாப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷலான டே. அது என்ன டேன்னு உங்களுக்கு போக போக புரியும். அதனால தான் நம்ம சீக்கிரமாக சமைச்சு ரெடி, பாப்பாவை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரைஸை வச்சுட்டேன். சிக்கனுக்கு நல்லா சுத்தம் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பும் போட்டு அதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்படியே சோக் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு கட்டிங் ஒர்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். அப்படியே ஒரு பாதி வேலை முடிஞ்ச மாதிரிங்க பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஏற்றுறது தான். ஃபஸ்ட்டு ஒரு பேனை வச்சு நான் கத்திரிக்காய் பச்சடிக்கு உள்ளதை ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சமாக எண்ணெயை விட்டு கடுகு, கருவேப்பிலை, கத்திரிக்காய் எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அந்த மாதிரி நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இதை வதங்குற நேரம் கத்திரிக்காய் அப்படியே எண்ணெயிலே நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். முழுசு முழுசாக கத்திரிக்காய் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம இது இருக்கிற நேரம் நம்ம சிக்கனை அப்படியே தாளித்து விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம கத்திரிக்காய் பச்சடி நிறையா வட்டி நம்ம லாங்கில் செஞ்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடியை போட்டுட்டாக்கா அது கத்திரிக்காய் குறையிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம சிக்கனுக்கு நம்ம குக்கரை வச்சிட வேண்டியதுதான். ஏன்னா கட்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு, சிக்கனும் ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது. இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆன பிறகு எண்ணெயை ஊற்றி ஆஸ் யூஷுவல் வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயத்தை குறையிற அளவுக்கு வதங்க வேண்டியதுதான். இப்போ நான் கேட்ட கதையை, எனக்கு பிடிச்சமான ஒரு கதையை உங்ககூட ஷேர் பண்ண போகிறேன். கதையோடு சேர்ந்து ஒரு தத்துவம் கூட சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அலுவலகத்தில் வேலைக்காக ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, ஐ மீன் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்டர்வியூக்காண்டி பல பேர் வராங்க. இன்டர்வியூவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸருக்கு முன்னாடி ஒரு பெரிய பாரங்களில் வச்சுக்கிறாங்க. இன்டர்வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாரங்களை ஒரு ஆளாக தூக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த ஆஃபீஸர்கள்லாம் வந்தவங்க பல பேர் அதை தூக்கி முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அவங்களாட்டி தூக்க முடியல, இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாமல் போயிடுறாங்க. பல பேரில் ஒத்தவர் மட்டும் அதை தூக்குங்கன்னு சொல்லும் போது என்ன விளையாடுறீங்களா அந்த ஆஃபீஸரை பார்த்து கேட்குறாரு, நான் ஒரு ஆளாக எப்படி அந்த பாரங்களில் தூக்க முடியும், வாங்க எல்லாருமே சேர்ந்து தூக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த நபருக்கு அந்த ஆஃபீஸர்கள் வேலையே கொடுத்துட்றாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் கண்டிச்சிட்டாரு, அதை ஒரு ஆளாக தூக்க முடியாது, அதை செய்யவும் முடியாது அப்படின்னு கணிச்சிட்டாரு. இன்னொன்று, எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் தான் அந்த வேலை பூர்த்தி ஆகும் அப்படின்ட்டும் சொல்லிட்டாரு. அதே மாதிரி தாங்க நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் மாதிரி, உண்டு பட்டால் உண்டு வாழ்வு இந்த பழமொழிக்கு ஏற்ப, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி, ஒன்று கூடி ஒற்றுமையாக கலந்து உரையாடி அந்த வேலையை செஞ்சோம்னா அது கண்டிப்பாக அது சிறப்பாக இருக்கும். எப்போவுமே நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்மளை நாமளே அப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு கூட தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரியவங்கலேருந்து சின்னவங்க சரி, பாகுபாடு இல்லாமல் நமக்கு குழப்பமாக இருக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம இந்த மாதிரி மனசுக்கு பிடிஞ்சவங்கக்கிட்டேயோ, இல்லை பெரியவங்கக்கிட்டயோ, இல்லை வீட்டில் உள்ளவங்கக்கிட்டேயோ தெளிவாக கேட்டு அது சிறப்பாகவே தான் இருக்கும். அதில் நம்ம கேட்குறதுனால நமக்கு எந்த ஒரு கௌரவம் குறைச்சாலும் குறைஞ்சிட போகிறதில்ல. தனியாக நின்று செய்கிறதை விட ஒன்று கூடி செய்யும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும், பல மடங்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். அதுதாங்க இந்த கதையோட சுருக்கமும் கூட. என்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்ககிட்ட பேசிக்கிட்டே வெங்காயம் வதங்குற நேரத்தில் நான் ரசமும் வச்சுட்டேன். ரசமும் எல்லாம் வைக்கிற மாதிரி தான் நானும் வச்சுருக்கிறேன். நான் ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் செய்யலை, அதனால் நான் உங்களோட ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குது, இன்னும் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். மெயின் டைம் அந்த கத்திரிக்காய் பச்சடியும் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி ஊட்டிக்கிட்டே இருங்க, ஏன்னாக்கா அது அடி பிடிச்சிடும். அதுக்காக இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்பெஷல் டே அப்படிங்கிறதுனால அவள் குளிச்சிக்கிட்டு இருக்கா, குளிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க சிஸ்டர்லாம் குளிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க.
இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியதான். தக்காளி சேர்த்த பிறகு அதோடய எல்லா மசாலையும் சேர்த்து கோழியும் போட்டு நமக்கு கிரேவி மாதிரி செய்கிறாங்க. அப்படின்னால தண்ணியை கொஞ்சமாக வச்சு மூணு விசில் விட்ட பிறகு நம்ம இறக்கிட போகிறோம். அதனால தான் இன்றைக்கி வேலையை சீக்கிரமாக ஆரம்பித்தாச்சு. நாங்கள் சமையல் ஒர்க் பார்த்ததுனால சிஸ்டரெல்லாம் குழந்தைய குளிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு வேலை செய்யும் போது வீட்டில் உள்ளவங்க இன்னொரு வேலை செய்யும் போது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? எங்கள் மதர்லாவுடைய சமையலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. சிக்கன் கிரேவி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி அதுலேயே மசாலாவும் போட்டு அதுலேயே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் போட்டு வதக்குவாங்க அந்த அளவுக்கு வதுவாங்க. ஆனால் சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த கைப்பக்குவம் வரலை. நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு அவங்க செய்கிற மாதிரி கைப்பக்குவம் வரலை. அதனால் நான் என் ஸ்டைல்லேயே நான் செஞ்சுக்கிட்டேங்க. ஆனால் அவங்க சமையல்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ரொம்ப அருமையாக இருக்கும், எது செஞ்சாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்க கையால் நாங்கள் சாப்பிட்டதே இங்கே கல்யாணம் ஒன்று புதுசில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் செய்கிறது தான் அவங்க சாப்பிட்றாங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியதான். எல்லா மசாலாவும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா குழையிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அது அடி பிடிக்கிறது இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாக்கா இன்னும் அது குழஞ்சி வந்தாக்கா இன்னும் எங்கள் மதர்லாக்கா ரொம்ப பிடிக்கும். குழஞ்சி வந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டாச்சு. தண்ணி விட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். இப்போ சிக்கன் கிரேவி ஆயிலாக நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம சிக்கனை இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வெயிட் பண்ணி அந்த எண்ணெய் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம சிக்கன்லாம் போட்டாக்கா ரொம்ப சூப்பராக இருக்குங்க கிரேவி. சில பேர் வெங்காயத்தை வதக்கவே மாட்டாங்க, சீக்கிரமாகவே எல்லாமே முடிக்கணும் அப்படின்ட்டு போட்ட உடனே தக்காளியை போட்டுருவாங்க, இஞ்சி பூண்டை போட்டுருவாங்க. அதை விட இந்த மாதிரி நீங்கள் குழையை விட்டு வெங்காயமும் சரி தக்காளியும் சரி ரெண்டுமே நல்லா பிளெண்டாகி நல்லா குழைய விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா தயிர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ஸ்டைலில் தான் நான் இப்போ செஞ்சுருக்கிறது. ரசம் கொதி வந்துடுச்சு. இது ரொம்ப கொதிக்கு விட்றாமல் நம்ம மல்லியை கொஞ்சம் நல்லா சின்ன சின்னதாக பொடியாக அரைக்கப்பட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ தயிரையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கிரேவிங்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி மூடியை போட்டு ஒரு மூணு விசில் வந்துச்சுன்னா நல்லா நல்லா வெந்துடும். அந்த மாதிரி வெந்தால் தான் எங்கள் மதர்லாக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடுவாங்க, இல்லைன்னா திருப்பி கொடுத்துருவாங்க. கறியே வேணாமா நீங்களே வச்சுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவாங்க. அவங்களுக்காண்டியே நாங்கள் விசிலில் போடுறோம். இல்லைனாக்கா நம்ம சாதமே பேனில் போட்டாவே கோழி நல்லா வெந்துடும். ஆனால் அந்த வேக்காட்டெலாம் எங்கள் மதர்லாக்க செட்டே ஆகாது. அதனால தான் நாங்கள் குக்கரில் போடுறோம். கோழியை முளைக்கிட்டு குக்கரில் போடுறோம். நீங்கள் நினைக்கலாம் ஆகும்னா என்னடா இவங்க குக்கரை எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்களே நினைக்கலாம். எல்லாம் மதுரில் காண்டி தான் அப்படி. வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிருது, மெயின் டைம் அவங்க குறை சொல்லாமல் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுக்கிறோமே அப்படின்ட்டு நம்மளும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கலாம். இப்போ நான் கத்திரிக்காய் பச்சடிக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிட்டேன். மெயின் டைம் இங்கே உள்ள எல்லா ஜாமான் மசாலா பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற வேண்டிய இடத்துல வச்சிட வேண்டியதான். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நாங்கள் கொஞ்சம் சீனி போட்டுக்கிறது கத்திரிக்காய் பச்சடிக்கு. வெறும் புளிப்போடு சேர்ந்து இனிப்பும் சேர்ந்து சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களும் அதனால தான் இந்த கத்திரிக்காய் பச்சடியை எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் சீனி போட்டு சாப்பிட்றதுனால. நீங்கள் கத்திரிக்காய் பச்சடி செய்யும் போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்.
ஒரு வாட்டி பிடிச்சிச்சுன்னா நீங்கள் திரும்ப விடவே மாட்டீங்க. இப்போ கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கர் விசில் வரதுக்குள்ள பாப்பா குளிக்கிறா, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். சிஸ்டர்லாம் குளிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க குளித்து வந்த தொடையே சிஸ்டர்லேயே டிசைன்லாம் போட்டு அவங்கள ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நமக்கு கிச்சன் ஒர்க் முடிஞ்ச தொடையே நம்மளும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர வேண்டியதுதான். இப்போ சிக்கனில் விசில் வந்துருச்சு, எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் கிளீனிங் ஒர்க் மட்டும்தான் பாக்கி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளீனிங் ஒர்க் எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். பாப்பாக்கு என்ன செய்யலாங்கிறத பார்த்துடலாம். பாப்பா ரெடியாகி பெரியப்பா மடியில் உட்காந்துருக்காங்க. யார் வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? பாப்பாங்க இன்றைக்கி காது குத்தலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் பார்லருக்கு போகிறா இருந்தாக்கா மதர்லாம் ஆசைப்பட்றாங்க, சிஸ்டர்லாம் நானும் வரேன் ஆசைப்பட்றாங்க, அம்மாவும் எல்லாம் வரேன் நான் வரேன் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் இந்த கொரோனா டைமில் நம்ம எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பார்லருக்கு போக முடியாது இல்லையா? அதனால் மதர்லாம் ஆசைக்காகவும் சிஸ்டர்லாம் ஆசைக்காகவும் வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்காகவும் நானும் அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசி வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ காது அந்த இது மரத்து போகிறதுக்காண்டி ஒரு ஜெல்லு வச்சுருக்காங்க. அந்த ஜெல்லு வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தான் அவங்க காது குத்துவாங்க. இப்போ அதுக்காக உள்ளதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காது குத்துனா என்னாண்டே அவளுக்கு தெரியல. இந்த மாதிரி பெரிய தோடு போடலாம், இந்த மாதிரி பெரிய தோடு போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசையை கட்டி வச்சுருக்கோம். இவ்வளோ வலிக்கும் அப்படின்னு அவளுக்கு தெரியாது. அதனால் அவள் ரொம்ப சைலண்டாக ரொம்ப கூலாக இருக்கா. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஜெல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மார்க் வைக்கிறாங்க. மார்க் வச்சுட்டு நம்மகிட்ட காட்டுவாங்க இது ஓகேவா அப்படின்ட்டு காட்டுறாங்க. காட்டினதுக்கப்புறம் குத்திடுவாங்க. அவள் கூலாக இருக்கா, அவளுக்கு வலிக்க போது அப்போல்லாம் ஒன்றும் தெரில, கூலாக இருக்கா. புள்ளிலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. இப்போ அதுவே ஸ்டார்ட் பண்ண போகிறான் பாருங்கள். இப்போ குத்திட்டாங்க பாருங்கள் எப்படி அழுகுறான்ட்டு. அவன் நேரில் பார்க்கும்போது கூட ஒன்றும் தெரியலங்க, ஆனால் அதை எடிட் பண்ணும் போது அவள் அழுவ குரலை கேட்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போ வந்தவங்களுக்கு டீ போட்டுட்ருக்காங்க சிஸ்டர். இப்போ அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க டீ குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. மதர்லாம் எல்லாம் சேர்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாப்பா அழுங்கே நிப்பாட்டவே இல்லை. ஒரு முட்டாயை கொடுத்ததுனால கொஞ்சம் சவுண்ட் இல்லாமல் இருக்குது. ஆனால் அழுதுகிட்டே இருக்கா. அழுதுகிட்டே இருக்கிறதுனால சரி ஒரு பீச் வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. அவளை கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கோம் பாருங்கள். இப்போ வெளியில் வந்த உடனேயே அவள் அழுவையை நிப்பாட்டிட்டா பாருங்கள்.
பீச்லாம் ஓப்பனிங் கிடையாது, சும்மா அது வரைக்கும் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிப்போமே அப்படின்னு அவள் அழுகையை நிப்பாட்டுறதுக்காண்டி நாங்கள் வெளியில் கூட்டிக்கிட்டு வந்தோம். அந்த தண்ணி போட்டு இதெல்லாம் பார்த்தோன்னே அவள் சைலண்ட் ஆகிட்டா. அவ்வளோதான், அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு என்னென்னவோ சேர்த்து வைக்கிறாங்க, ஆனால் சொந்தங்களில் சேர்ந்து வைக்க மறந்துடுறாங்க, அதாவது சிந்திக்கவே மறந்துடுறாங்க. நல்ல சொந்தங்கள் கிடைப்பதும் கடவுள் கொடுத்த வரம் தான். உப்பு சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம் வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்கு நல்ல சொந்தங்கள் முக்கியம். ஸோ வளரும் குழந்தைங்களுக்கு சொந்த பந்தங்களை இப்போவே சொல்லி கொடுத்து வளருங்க. சொந்தங்களை சரி, மனிதர்களும் சரி, நிறைய வகையில் இருக்கிறாங்க. போலி சொந்தங்கள் சில பேர், புறம் பேசுபவர்கள் சில பேர், உள்ளன்பு வைத்து வெளியென்று சொல்பவர்களும் சில பேர், தேவைக்காக பேசுபவரும் சில பேர், இவர்களுக்கு இடையில் வாழ்ந்து காட்டுவது தான் வாழ்க்கை. வெளிப்படுத்த தெரியாத அன்பும் கூட பேரன்பு தானே, என்னங்க சொல்லுங்க? உங்களின் மனதை புரிந்து கொண்டு உங்களை காயப்படுத்தாத உறவு என்றால் அது நம்மை படைத்த இறைவன் மட்டும்தான். இன்றே கடைசி நாள் என்று நினைத்து வாழுங்கள். மற்றவர்களை குறை கூற மாட்டீர்கள், புறம் பேச மாட்டீர்கள், அவதூறு சுமத்த மாட்டீர்கள், பொறாமை கொள்ள மாட்டீர்கள், துரோகம் பண்ண மாட்டீர்கள் அப்படின்னு அடிக்கடி மரணத்தையும் நினைத்து வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், மறுமையை பற்றி சிந்திப்பீர்கள், உறவுகளுடன் ஒற்றுமையாக வாழுங்கள். உயிரோடு இருப்பதே பெரும் பாக்கியம் என கடந்து செல்வோம். நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, நாளை இருப்பவரா எனவும் தெரியாது. ஸோ அன்பை பகிர்ந்து சிறப்பாக இருப்போம். இது வசந்த காலம் இல்லை, அசந்த ஆளை கொள்ளும் கொரோனா காலம்.